அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக சீனா பயங்கரமான ஒரு பீதியில் இருக்குது அப்படின்னும், அது சீனாவில் விளைந்திருக்கிற பேரழிவின் காரணமாக ஏற்பட்ட பீதி அப்படின்னும், அதே சமயத்தில் இதே விஷயத்தில் இந்தியா பெரும் வெற்றியை கண்டிருக்குதே அப்படிங்கிற செய்தியும் உலக அளவில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே, வாங்க. கடந்த சில வாரங்களாகவே சீனாவிலிருந்து வெளிவருகிற செய்திகள் அவ்வளவு நல்ல செய்திகளாக சீனாவுக்கு அமைந்திருக்கவில்லை. சீனால பெரும் போராட்டங்கள், கொரோனா தொற்று அங்க அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குதே அப்படின்னு துவங்கிய செய்திகள், பிறகு அங்க பயங்கரமான போராட்டம், நாடு முழுவதும் போராட்டம் அப்படின்னு செய்தியாக மாறுச்சு. அந்த போராட்டத்தின் விளைவாக ஜீரோ கோவிட் பாலிசியை பிடிவாதமாக பிடிச்சு தொங்கிய அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கும் அந்த நாட்டை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்களுடைய கொள்கைகளை தளர்த்தி கொண்டு பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. மக்களுடைய எதிர்ப்பின் வீரியத்தை தாங்க முடியாம ஜீரோ கோவிட் பாலிசியெல்லாம் தூக்கி கடாசிட்டு கொரோனா கட்டுப்பாடுகளை தூக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகுதான் சீனாவில் பெரும் பூகம்பமே வெடிச்சிருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னாக்கா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு கொரோனா கேஸ் வருது, அதுக்காக பல மாகாணங்களை, நாட்டின் பெரும் பகுதியை அடைச்சி வைக்கிறதா, இதனால பொருளாதாரமே அழிஞ்சு போயிருச்சு, எங்களுக்குலாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிருச்சு, ரியல் எஸ்டேட் உளுந்துருச்சு, ஜிடிபியே பயங்கர நெகட்டிவாக போயிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் எல்லாம் கண்டுக்கலாமா இந்த அரசாங்கம்னு பயங்கர போராட்டம் நடத்துறாங்க. அந்த ஜீரோ கோவிட் பாலிசியை ஜி ஜின்பிங் விலக்கி கொள்ள ஆரம்பித்த உடனேயே அந்த நாட்டில் கொரோனா பெரும் அளவில் பரவ ஆரம்பிச்சிருது. இப்பொழுது அங்கே கொரோனா நாடு முழுவதும் பரவி பயங்கர ருத்திர தாண்டவம் போட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய நாட்டிலையும் உலகின் பிற பகுதிகளிலையும் இந்த செகண்ட் வேவ் வந்து பயங்கரமான ஒரு அழிவை உண்டாக்குச்சு இல்லையா, அதைவிட பேரழிவை சீனா இப்பொழுது கண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சில மாதங்களில் சீனாவில் மட்டுமே கொரோனாவால் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கக்கூடும் அப்படின்னு அங்கிருந்து வெளிவருகிற செய்திகள் சொல்லுது. அதை விட சில செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே அங்க 5 லட்சம் பேர் செட்டாச்சு, ஆனா உண்மையை சீன அரசாங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் செய்திகள் சொல்லுது. சரியாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே டிசம்பர் மாதத்துல தான் 2019 சீனாவுடைய வூஹான் மாகாணத்துல இருந்துதான் சீனா இந்த வூஹான் வைரஸ பிறகு உலகத்துல இந்த கொரோனா வைரஸ் அழைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வூஹான் வைரஸ பரப்ப ஆரம்பிச்சது, அங்கிருந்து கிளம்பிய அந்த வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பேரழிவை, உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்துச்சு. அப்படினாலுமே கூட சீனால பெரிய அழிவை ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறது உலகத்துல பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துச்சு. அதற்கு பலரும் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, சீனா வந்து இதை ஒரு பயோ வார்ஃபேராக, ஒரு உயிரியல் போராக தான் பயன்படுத்தி இருக்கிறான். அவன் ஏற்கனவே இந்த வைரஸுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிச்சு தன்னுடைய மக்களுக்குன்னு அதை வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் தான் இதை பரப்பி இருக்கிறான். அதனால தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அவன் இதுக்கான வேக்சின் கொடுத்ததுனால அவனுடைய நாட்டு மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை உலகின் பெரும்பாலான மக்கள் நம்பவும் செய்தாங்க. அதுல உண்மை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாகவும் இருந்தது. அதே கோணத்துல தான் இப்பொழுதும் இன்னொரு செய்தி பரவுது. அது என்ன அப்படின்னாக்க, சீனா அப்படி செய்தது என்னவோ உண்மைதான், அவன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு தடுப்பூசியை வச்சுக்கிட்டு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு முதல்ல தடுப்பூசி கொடுத்துக்கிட்டு உலகம் முழுவதும் பெரும் சீரழிவை ஏற்படுத்துவதற்காக இந்த உயிரியல் கிருமியை அவன் பரப்பினான் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக சீனாவில் பெரிய அளவில் கொரோனா பாதிப்பு இல்லை. ஆனால் இப்பொழுது திடீர்னு கொரோனா பாதிப்பு பயங்கரமாக சீனால உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வல்லுநர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீனாவுடைய அந்த தடுப்பூசி இருக்குது இல்லையா, அந்த தடுப்பூசி வந்து அவ்வளவு இஃபெக்டிவான தடுப்பூசியாக இருக்கவில்லை. அது வந்து அவன் லேபில் தயாரிச்சான் இல்லையா இந்த கொரோனா வைரஸை, அதுக்கு அவன் மருந்து கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ ஒரு யூகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு மருந்து, அது யூகம்னு முழுசாக சொல்ல முடியாது, விலங்குகளிடம் டெஸ்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட மருந்து தான் அது.
அது வந்து லேபில் அவன் கொரோனா வைரஸை வச்சிருக்கிறது வரைக்கும் அது இஃபெக்டிவாக தான் இருந்திருக்குது. அதனால தான் அந்த முதல் அலை ரெண்டாம் அலையில் இந்த கொரோனா வைரஸ் பெரிய அளவில் உருமாறவில்லை அப்படிங்கிறதுனால அந்த வேக்சின் சீன மக்களுக்கு அவன் ஏற்கனவே தயாரித்து வச்சிருந்த தடுப்பூசி கொடுத்தான் இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு இஃபெக்டிவாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவுடைய மக்கள் தொகையில் 90% அதிகமான மக்களுக்கு 2 டோஸ் தடுப்பூசி அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது பத்தாவதுன்னு 50% அதிகமான மக்களுக்கு 3வது பூஸ்டர் டோஸையும் சீனா கொடுத்துட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது அவன் கொடுத்த வேக்சின் எல்லாமே வேலை செய்யாமல் போயிருச்சு. இதற்கு காரணம் சென்ற ஆண்டு இந்தியாவில் ஓமிக்ரான் அப்படிங்கிற புதிய உருமாறிய கொரோனா வைரஸ் பரவுச்சு இல்லையா, அந்த ஓமிக்ரான் உலகம் முழுவதும் பரவி அது வெவ்வேறு உருமாற்றங்கள் பெற்று சீனாவுக்கும் போகுது. சீனாவுக்கு அது போகும்போது அது முற்றிலுமாக வேறு விதமான உருமாற்றத்தோடு அங்கே போய் சேருது. அந்த உருமாற்றமடைந்த அந்த கொரோனா வைரஸை சீனாவுடைய அந்த பழைய வேக்சினால் தடுக்க முடியவில்லை அப்படிங்கிறதா. அந்த சீனாவுடைய வேக்சின் வந்து இந்த உருமாறிய கொரோனா வைரஸின் மீது இஃபெக்டே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னும், அதனால் இந்த புதிய உருமாறிய கொரோனா வைரஸ் இப்பொழுது சீனா முழுவதும் பயங்கரமாக பரவுது அப்படின்னும் செய்திகள் வெளிவந்திருக்குது. அதே சமயத்தில் இதே ஓமிக்ரான் வைரஸ் இந்தியாவிலையும் பரவிச்சு சென்ற ஆண்டு அந்த சமயத்தில் கூட இந்தியாவுடைய 2 வேக்சின்கள் நம்ம தயாரிச்சோம் இல்லையா, 2 வேக்சின்கள் 3வதாக 18 வயதுக்கு குறைவானவர்களுக்கு நம்ம வேக்சின் தயாரித்தோம். இந்த 3 தடுப்பூசிகளுமே உருமாறிய இந்த புதிய ஓமிக்ரான் கொரோனா வைரஸுக்கும் பயங்கர இஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னும், அதையும் முற்றிலுமாக அழிப்பதற்கு இந்தியாவுடைய மருந்துகள் உதவியது அப்படின்னும் இப்பொழுது மேற்கத்திய வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அதற்கு காட்டுற உதாரணம் இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியா எந்தெந்த நாடுகளுக்கு மருந்து கொடுத்ததோ, இந்தியாவுடைய தயாரிப்புகள் எங்கெல்லாம் போச்சோ அந்த நாடுகளில் எல்லாவற்றிலுமே இப்பொழுது கொரோனா வைரஸ் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அது வந்து இந்தியாவுடைய மருந்துடைய இஃபெக்டிவ்னஸ் தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் இந்தியாவுடைய மருந்தை சீனா வாங்க மறுத்து விட்டதே அப்படிங்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிட வேணும். இன்னும் சொல்ல போனால் சீனாவும் கேட்கல, சீனா வாங்கிறதுக்கும் மாட்டேன்ட்டு இந்தியாவும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா நம்ம 2 பேர்த்துக்கு இடையில தான் போர் மூழ்கிற ஒரு சூழல் கடந்த 2-3 வருடங்களாக இருக்குது இல்லையா. அதனால இந்தியாவுடைய தடுப்பூசியை சீனா பெற்றிருந்தால், ஏ இப்பொழுது கூட அதை பெற்றுக்கொண்டால், சீனாவில் பரவி வருகிற கொரோனா வைரஸை பெருமளவில் கட்டுப்படுத்த சீனாவால் முடியும் அப்படின்னு சில வல்லுநர்கள் சொல்லவும் செய்கிறாங்க. ஆனாலும் கூட சீனாவில் இப்பொழுது நிலைமை கைவீறி போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. திரும்பிய பக்கமெல்லாம் நாடு பிணக்காடாக மாறியிருக்குது அப்படின்னும், அங்கே இருக்கிற சுடுகாடுகள் கெப்பாசிட்டியை மீறி அங்க பிணங்கள் சுடுகாட்டில் கியூ வரிசையில் கிடத்தி வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற செய்தி எல்லாம் வீடியோக்கள் எல்லாம் இப்பொழுது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. அதே போல அங்க இருக்கிற மருத்துவமனைகள் எல்லாம் ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சில மாதங்கள்ல சீனாவுடைய பொருளாதாரமும் இதனால பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. ஆனால் சீனாவோ தன்னுடைய மக்கள் இந்த மாதிரி பிரச்சனையில இருந்தெல்லாம் டைவர்ட் ஆகி அதை கண்டுக்காம வேற பிரச்சனைகளை, அதை விட பெரிய பிரச்சனையை கிளப்பணும்னா அந்த மக்கள் கொரோனா பத்திலாம் மறந்துடுவாங்க, அதற்கு பிறகு தேசப்பற்று அது இதுன்னு போயிடுவாங்க அப்படின்னு ஜி ஜின்பிங் கணக்கு போடுறாரு. ஆனால் சீன மக்களோ அவங்க நாட்டு அரசாங்கத்தை, அவங்க நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை, அவங்க நாட்டு அதிபரான ஜி ஜின்பிங்கை பயங்கரமாக வருத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா கோபமும் அந்த நாட்டு அதிபரான ஜி ஜின்பிங் மேலதான் திரும்புது அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, 2023 சீனாவுக்கு பெரும் சோதனைகளை அளிக்கக்கூடிய வருடமாக விளங்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த லட்சணத்தில் இவன் வந்து நம்பகிட்ட முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலேயே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நினைத்தால் நமக்கு வேடிக்கையாகவும் இருக்குது, அவருடைய நிலையை நினைத்தால் நமக்கு பரிதாபமாகவும் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.